நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்தினுடைய அந்த ரயில் நிலையத்தை பார்வையிடுவதற்காக மத்திய ரயில்வே இணையமைச்சர் திருமதி தர்ஷனா கர்தோஸ் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம். ஏற்கனவே வந்து அம்ரத் திட்டத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் செலக்ட் ஆகி இங்கே வந்து 11 கோடி ரூபாய் அளவில் புதிய மேம்பாட்டு பணிகள் கோவை வடக்கு ரயில் நிலையத்துக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் நம்ம பகுதியில் மேற்கு மாவட்டங்களில் ரயில்வே துறை தொடர்பாக இங்கிருக்கக்கூடிய ரயில் பயணிகள் அசோசியேஷன், கொங்கு குளோபல் ஃபாரம் மாதிரியான நிறைய அமைப்புகள் ரயில்வே துறை சம்பந்தமான மனுக்களை எல்லாம் கொடுப்பதற்காக இங்கே அவங்களெல்லாம் வர சொல்லியிருந்தோம். அந்த அமைப்புகளும் இன்று அவர்களுடைய டிமாண்டு மனுக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னோட தரப்புலையும் ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் இந்த பகுதியினுடைய அத்தனை கோரிக்கைகளையும் ரயில்வே மினிஸ்டர் கிட்ட இங்கே வந்து நாங்கள் கொடுக்கறதா இருக்கோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதிதாக அம்ரத் திட்டத்தில் வடக்கு ரயில் நிலையம் மேம்பாடு அப்படிங்கிறது கோவை ரயில்வே ஜங்ஷனுடைய அந்த டிராஃபிக் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். பேசஞ்சர்ஸுக்கு வந்துட்டு இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடு காரணமாக அதிக வசதிகள் கிடைக்கும். இப்ப படிக்கட்டு வாயிலாக தான் ஏறி இறங்க வேண்டி இருக்கு. நம்ம இங்க ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா தண்டவாளத்தை தாண்டி அம்ரத் திட்டம் வருகின்ற பொழுது அங்க லிப்ட் வரும், எஸ்கலேட்டர் வரும், இங்க வந்து ஒரு தனியாக வந்து ஆபீஸ் ரூம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே வந்து அம்ரத் திட்டத்துல வடக்கு ரயில் நிலையத்துக்கு கிடைக்கிருக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில குறிப்பாக இந்த மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை எல்லாம் மேம்படுத்துவதற்காக அம்ரத் திட்டத்துல போத்தனூர் ரயில் நிலையம், கோவை வடக்கு ரயில் நிலையம் இதையெல்லாம் இணைச்சிருக்காரு. அது மட்டுமல்ல கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை வந்து புதிதாக உலக தரத்தோடு மேம்படுத்துவதற்கும் வந்து மத்திய அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவி அவர்கள் நம்மளுக்கு வந்து அதுக்கான ஒப்புதல் கொடுத்து பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சிக்கும் சரி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கும் சரி, கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து நம்முடைய பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உதவி கொண்டிருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியை சார்ந்த அந்த உறுப்பினர் என்கின்ற வகையிலே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களுக்கும் இணையமைச்சர் இன்று அவர்களுடைய திட்டத்திலேயே இன்று இங்கு வருவது அப்படிங்கிறது இல்லை. அவர் வந்தது டெக்ஸ்டைல் சம்பந்தமான ஒரு மாநாட்டில் அட்டன் பண்றதுக்காக வந்தாங்க. இன்று காலையில போய் நான் வந்து சொன்னேன், இது என்னோட தொகுதியில வடக்கு ரயில் நிலையத்தை நீங்க நேரடியா வந்து பார்வையிடணும், இங்க இருக்கிற மக்களோட அந்த குறைகளை கேட்கணும்னு சொன்ன உடனே தன்னோட திட்டத்தில் இல்லாத போதும் கூட உடனடியாக நான் வருகிறேன் என்று இங்க வந்திருந்து இந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு இந்த ரயில் திட்டம் தொடர்பாக தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளையும் கேட்டறிந்த அமைச்சர் திருமதி தர்ஷனா கர்தோஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியினுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது வடக்கு ரயில் நிலையத்துல அதிகமா ரயில்களை நிறுத்தணும் அப்படிங்கிறது, பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது. இது தொடர்பாக நம்மளுடைய ரயில்வே அமைச்சகத்தினுடைய அதிகாரி டிஆர்எம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்னவெல்லாம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க சார். தர்ஷனா மேம், அவர் எம்எல்ஏ வனதி மேம், ஆல் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் ஹியர் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் பிரஸ் அண்ட் மீடியா, திஸ் ஸ்டேஷன் ஹேஸ் பீன் செலக்டட் அஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன், திஸ் கோயம்புத்தூர் நார்த். And we are spending around 11.5 crore on this station. Main works which will come out, I will tell you, this both sides, both end, there will be development. This one building, two buildings is coming up with all the facilities, ladies waiting hall, gents waiting hall for differently abled persons, then feeding room, everything is coming. One FOB is there, which is now for platform number 1-2 only, that is being extended up to that end. And this side, we are extending it, two gates we are providing, one for exit, one for entry. So for entry, there will be two gates, and for exit, this gate also, and there will be one more gate. Then platform, this shed extension. Shed is not sufficient. So both the platforms, we are providing 36 numbers of this 20 meter sheds, so that will cover the entire area, and that side also we are developing it, and this parking area will extend that side also. This side parking area was there, we are taking something for this development work, that some suggestion is coming, we will see how to minimize it. So these are the works which are coming up, and target is February next year. By end of February, everything will be completed. It is being monitored by madam's level and
ministers level also and PM levels also. So quickly we are going to customer. Thank you. Yes. Namaskar. Coimbatore mein hamari senior महिला मोर्चा की राष्ट्रीय अध्यक्ष वानिती जी जो यहाँ की मेंबर ऑफ पार्लियामेंट एमएलए भी है और हमारे डीआरएम के साथ मैं आज कोयम्बतूर आई हूँ। ये कोयम्बतूर में आगे भी 5-6 बार आ चुकी हूँ। सभी को नमस्कार। और बहुत कोयम्बतूर में जो पोटेंशियल है, जो डेवलपमेंट है, इसके नाते उनको कनेक्टिविटी भी ज़्यादा चाहिए। एयरपोर्ट से चाहिए, रेल से चाहिए, पोर्ट से चाहिए, जहाँ पे भी डेवलपमेंट है उनके लिए माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र भाई मोदी जी की सरकार में पूरी इकोसिस्टम से काम होता है। आपने देखा होगा ये 6 तारीख को पूरे देश में एक साथ में 508 अमृत भारत स्टेशन का इनोग्रेशन लोकार्पण हुआ, जो खात मुहूर्त हुआ, जो एक वर्ल्ड रिकॉर्ड बना है। ऐसे पूरे देश में 1300 स्टेशन को डेवलप करने का, अमृत भारत स्टेशन की तरह डेवलप करने का संकल्प हमने किया है, क्योंकि ये आज़ादी का अमृत काल चल रहा है और आने वाले 100 साल में किस तरह से भारत को एक ग्लोबल इमेज पर आत्मनिर्भर भारत की ओर आगे ले जाना है। आज मैं वैसे तो यहाँ पे टेक्सटाइल का बहुत बड़ा जो एक सिटी का प्रोग्राम है इसी में आई हूँ, लेकिन सेक्टर में वाइज अगर मैं देखूँ तो ये इम्पोर्टेंट सिटी इसलिए भी है कि कॉटन और टेक्सटाइल रिलेटेड बहुत सारी एक्टिविटीज़ होती है, बहुत सारे रोजगार इसमें जुड़े हुए हैं, बहुत सारे लोगों का आना जाना होता है। एक मिनी भारत की तरह लोग यहाँ पे पूरे देश से यहाँ पे आते हैं। तो उसी को ध्यान में रखते हुए आप लोगों की जो भी अपेक्षा है कि रेलवे किस तरह से देश के अन्य भागों को भी जोड़ा जाए इसमें, तो सरकार कटिबद्ध है। प्रधानमंत्री जी का जब पूरा जीवन स्टेशन के ऊपर, जो उनका बचपन गया, उनको बहुत लगाव है, जैसे स्टेशन में चाय बेचने से शुरू हुई उनकी यात्रा आज देश के प्रधानमंत्री तक पहुंची है। तो स्टेशन इज ऑलवेज द हार्ट ऑफ द सिटी और उनके भी बहुत मन के नज़दीक है। तो एक स्टेशन को सिटी सेंटर के नाते डेवलप करना, दोनों तरफ से एक्सेसिबल हो जाए, इको फ्रेंडली हो जाए, इसमें साथ में हमारी जो सिस्टम होती है सोलार सिस्टम लग जाए, लिफ्ट एस्केलेटर लग जाए, रोड्स के साथ में उसकी कनेक्टिविटी हो जाए, सिटी के साथ में अगर कोई लोकल ट्रांसपोर्ट है, लोगों को पर्सनली आना है, टैक्सी से आना है, तो इसमें आसानी से लोग आ जा सके, चलने वाले लोग, साइकिल पे आने वाले लोग, रिक्शा में आने वाले लोग, टैक्सी में आने वाले लोग, कार में आने वाले लोग, सभी को स्टेशन से आने जाने के लिए सुविधा मिलती रहे। पार्किंग के लिए जिस तरह से यहाँ बताया गया कि जो नया स्टेशन का एक मॉडल बना है, पूरे देश में रेलवे मिनिस्ट्री ही सभी स्टेशन का डेवलपमेंट करेंगे। एक जो समय तय किया है, समय में हम लोग ये काम पूरा करेंगे और इसी के साथ में आने वाले समय में पूरे देश को एक भारत श्रेष्ठ भारत की तरह जोड़ना है। ईशा फाउंडेशन के लिए भी बहुत सारे लोग यहाँ पे आते हैं। हमारे टूरिस्ट डेस्टिनेशन और हमारे जो औद्योगिक क्षेत्र वाले जितने भी शहर है, उनको अच्छे से ऐसे सिर्फ पैसेंजर कनेक्टिविटी नहीं लेकिन फ्रेट के लिए भी रेल का उपयोग हो जाए, इसके लिए भी जो इंफ्रास्ट्रक्चर चाहिए, इसमें लाइंस को डबलिंग करना, हमारी इलेक्ट्रिफिकेशन करना, चेंदन करना एयरपोर्ट को, इंफ्रास्ट्रक्चर के साथ में रेलवे का पूरा डेवलपमेंट करने का एक जो गेम चेंजर है, जो देश की सबसे बड़ी रेल, जो पूरी दुनिया की ये पुरानी रेल लाइन है, और रेलवे मिनिस्ट्री को स्पेशल बजट जो सरकार ने आज तक का माननीय प्रधानमंत्री जी मोदी जी की सरकार में सबसे ज़्यादा बजट आज तक रेलवे को मिला हुआ है। वंदे भारत इज अ गेम चेंजर ऑफ द एवरीबडीज लाइफ इन द डेली रूटीन। सो इसमें भी जहाँ पे भारतीय जनता पार्टी का शासन है, जहाँ नहीं है, फिर भी हर एक स्टेट की उसकी कनेक्टिविटी को ध्यान में रखते हुए, उनकी पोटेंशियल को ध्यान में रखते हुए हम लोगों ने वंदे भारत का कनेक्शन भी दिया है। तो कहीं पे भी ये जो विकास की बात होती है, सबका साथ सबका विकास और सबके संकल्प के साथ में आने वाले 25 वर्षों में हम लोग जो कर्तव्य काल की तरह काम करते हैं, पूरी इकोसिस्टम से काम करते हैं, तो इसमें आप लोगों की जो भी यहाँ से वनिती जी के माध्यम से
कई सारे एसोसिएशन ने अपनी अपनी कुछ अपेक्षाएं रखी है। रेल मंत्रालय ने भी काफ़ी इसमें बदलाव किए हैं, इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट को कैसे आगे ले जाना, पहले कैसे हमारी लाइन केबलिंग, हमारा जो रेलवे से जो जुड़े हुए फ्लाईओवर्स बनाना, अंडरपास बनाना, उसके आरओबीज बनाना, उसको संशोधन करके कनेक्टिविटी में हम लोगों ने बहुत जोर दिया है। तो इसी के आधार पर आने वाले समय में आपको ये कोयम्बतूर ईस्ट का जो स्टेशन है, आपकी अपेक्षा हिसाब से जो अमृत भारत स्टेशन में सिलेक्ट किया है, जिनका 6 तारीख को प्रधानमंत्री जी ने इनॉग्रेशन किया है, आपको जो सही समय में उनका डेवलपमेंट दिखाई देगा। तो ये संकल्प काल में हम लोगों ने संकल्प किया है कि हम लोग बहुत अच्छे से लोगों की अपेक्षा के साथ में रेलवे को एक नई ऊंचाई के ऊपर ले जाएंगे। अमृत काल प्राइम मिनिस्टर वंदे அவரோட யாத்திரை, அவரோட பயணமே எங்கே தொடங்குச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் பயணம் தொடங்குச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டீ விற்பனை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கின பயணம் தான் பிரதமர் ஆச்சு. அவர் வந்து நாடு முழுக்க ஒரு துடிப்பான ரயில்வே நிலையங்களை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரயில்வேக்கு பட்ஜெட் கொடுத்து இந்த மாதிரி அமிர்த திட்டங்கள் கீழே நாடு முழுக்க 100 ஸ்டேஷனை செலக்ட் பண்ணி அதுக்காக ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு வளர்ச்சியில ஒரு முக்கியமான இடம். அது கோயம்புத்தூர், நான் டெக்ஸ்டைலுக்காகவும் வந்திருக்கேன், நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம், முக்கியமா டூரிஸ்ட் ஈஷாக்கெல்லாம் வரக்கூடிய அதிகமான ஆட்கள் வர இடம். அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேந்திரமாக இருக்கிறது, சென்டரா இருக்கு, ஆத்து மாதிரி இருக்கு டெவலப்மெண்ட்ல. அதனால இதுக்கு டெவலப் பண்றதுக்கு நாங்க எல்லா விதத்திலயும் மோடிஜியோட கவர்மெண்ட் இங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் அந்த திட்டத்தின் கீழாகத்தான் நம்ம பகுதியில் இருக்கிற ரயில்வே நிலையங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் கொடுத்து டெவலப்மெண்ட் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இம்மாதிரியான திட்டங்கள்ல எல்லாருக்குமான வளர்ச்சி, சப்கா சாத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய காலத்துல கூட இந்த பணிகள் எல்லாம் வேகமா இங்க நிறைவு பெற்று மக்களுக்கு வந்து அவங்க நிறைய வசதிகள் எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஆங்கிலத்துல தான் இருந்தது. இந்த வசதிகளோட இங்க ரயில் நிலையத்தை கொண்டு வரதுக்கு நாங்க எல்லா வேலையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல உங்களோட கேள்வி DRM sir, the local MP, he has raised a demand saying that already a pakka laid concrete structure, the floor has been demolished by way of the last week. So for which, what is our answer? We are only demolishing small parts for development of this garden, and that is also important, na? Some greenery should be there, otherwise... ஸோ இந்த திட்டத்தில், அமிர்த திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நம்மளோட ஸ்டேஷனுக்கு எந்த இடத்துல பார்க்கிங் வரணும், எந்த இடத்துல சின்னதாக கார்டன் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் சின்ன ஒரு போர்ஷனை நம்ம கார்டனுக்காக அந்த அழகுப்படுத்துறதுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கோம். மற்றபடி இதை வந்து வேஸ்ட் பண்ணுறக்காக இல்லை, இது புதிய திட்டத்தின் கீழாக ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாட்டு பணிகளுக்காக அது. அதே போல் அந்த வடகோர் ரயில் நிலையம் ஆகட்டும், வெள்ளலூர் ஆகட்டும், அந்த ரயில் எதுவுமே போத்தனூர் அதுக்கான பதில் சொன்னாரு. பிளாட்ஃபார்ம்ல வந்து அதுக்கான ஷெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி இருக்கு. அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னா ரயிலோட நீளம் வந்து எல்லா ரயிலையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ரயிலோட நீளத்துக்கு பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல சரி பண்ணியாச்சுன்னா எல்லா ட்ரெயினும் ஆட்டோமேட்டிக்கா இணைக்காரு. பிப்ரவரியில முடியும் இருக்காரு வெறும் பயணிகளுக்கு வசதி கொடுக்கக்கூடிய இடமா மட்டும் இல்ல, இங்க வந்து கடைகள் வரப்போகுது, டெக்ஸ்டைல் சம்பந்தமான பொருட்களை வைக்கிறதுக்கு இது ஒரு விற்பனை கேந்திரமாகவும் நாங்க பண்றோம். வெறும் பயணிகள் மட்டும் வருது இல்ல, இது ஒரு விற்பனை இடமாகவும் ஒரு முக்கியமான சென்டரா நாங்க உருவாக்குறோம். So the senior citizens concession has been stopped. Sir, you please answer. That decision has been taken, but... Wait. கேஸுக்கு எப்படி வந்து சப்சிடியை வந்து விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறது முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ரயில்வே துறையில கூட கோவிட் அப்ப வந்து நம்ம நிறைய ட்ரெயின் எல்லாத்தையும் இது பண்ணோம். சீனியர் சிட்டிசனோட குட் சோட் தியா தா சப்சிடி அப்னா உனக்கு ஆப்ஷன் தியா காதா தப் 2 சால் பந்தே தபி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட யாரெல்லாம் விட்டு கொடுக்க வராங்களோ, ஜஸ்ட் கேஸ் கே ஊபர் ஹுவா தா நா கேஸ் கே ஊபர் பஹலே கே ஹம் சைச்சி சப்சிடி அது கூட நம்ம அது வேணா பேசலாம்பா. வடகோவை ரயில்வே ஸ்டேஷன்ல
அதிகமான குரூப் இறங்கிட்டு இருக்கு. எல்லா விதமான பிரஷர் லோடும் அந்த ஒரே ஸ்டேஷன் மேல இல்லாம பக்கத்துல முக்கியமான பெரிய நகரங்கள்ல பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் நம்ம டெவலப் பண்ணிட்டு வரோம். அதுல கூட் சம்பந்தமான விஷயங்களையும் கவனிப்போம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை வருஷம் நார்த் கோயம்புத்தூர் இப்படியேதான் இருந்தது. இப்பதான் 11 கோடியை மோடிஜி கவர்மெண்ட் கொடுத்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் தரையெல்லாம் சரி பண்ண ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரியில வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம். நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி இன்றைக்கு 10-25 டிமாண்ட் வந்திருக்கு. எல்லாத்தையும் பரிசு கொடுத்திருக்காரு.